சாதி இழிவு நீங்க பாடுபட்ட சமூக விஞ்ஞானிகள் பெரியார் மற்றும் அம்பேத்கரின் தத்துவங்களையும் லட்சியங்களையும் எடுத்து இயம்பும் நூல். கருப்பும் நீலமும். ஆசிரியர்கள் சாரதா தேவி, குண சந்திரசேகர், இக்லாஸ் ஹுசைன். விலை ரூபாய் 150 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள். ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பில் நடைபெறுகின்ற ஈழத்தமிழர்களுக்கான விடியல் மாநாட்டின் கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த மாநாட்டிலே சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ் ஈழத்துக்கும் தமிழர்களுக்கும் என்றென்றும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு குரல் கொடுத்து கொண்டு வருகின்ற மதிப்புக்குரிய அண்ணன் வைகோ அவர்களே, ஈழத்தமிழர்களுக்காக தமிழ்நாட்டிலே மக்கள் நெஞ்சங்களில் முதலில் வித்திட்ட மதிப்புக்குரிய ஐயா நெடுமாறன் அவர்களே, வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஐயா வேல்முருகன் அவர்களே, அனைத்து பேரையும் சொல்லிக் கொண்டிருந்தால் நேரமாகிவிடும். ஒரே வரியிலே சொல்லி உரையை தொடங்குகிறேன். மேடையிலே அமர்ந்திருக்கின்ற ஆன்டி இந்தியன்களிலே மக்கள் நூற்றுக்கணக்கிலே குளிமிருக்கின்ற ஆன்டி இந்தியன்களே அனைவருக்கும் முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2009 பின்னால் ஈழம் முடிந்துவிட்டது என்று ஆதிக்க மனம் பிடித்தவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். இல்லை, அந்த இரத்தம் இன்னும் காயவில்லை, அந்த வியர்வை இன்னும் விடியவில்லை. ஈழத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலும் இங்கு அமர்ந்திருக்கின்ற 50 மேல் ஈழத்துக்காக குரல் கொடுத்து சிறைப்பட்டு இருக்கின்ற தலைவர்கள் மட்டுமல்ல, ஈழ விடுதலைக்காக தமிழ்நாட்டில் உயிர் கொடுத்த தமிழர்கள் இன்னும் தலைமுறை தலைமுறையாக ஈழத்துக்காக போராடுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் இளைஞர்கள் இருக்கின்ற வரைக்கும் தமிழீழ விடுதலை ஓயாது, அது விடிந்தே தீரும். பெரும் மதிப்புக்குரிய தோழர்களே, 1983 இலங்கையிலிருந்து குட்டிமணி ஜெகனெல்லாம் வெளிக்கடை சிறையில காடையர்களால் கொல்லப்பட்டு அவருடைய கண்கள் எல்லாம் நிலத்திலே போட்டு பூட்ஸ் கால்களால் மிதிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டில் வந்த செய்திகள், தமிழர்களுடைய கறி இங்கே கிடைக்கும் என்று ஆட்டிறைச்சி விற்கக்கூடிய கடைகளில் எல்லாம் சுவரட்டிகள் வைத்திருந்தார்கள், தமிழன் கறி கிடைக்கும் என்று சிங்களவர்கள். அப்போது தமிழ்நாடு கொந்தளித்தது. அப்போது நமக்கு பெரித புரிதல் இல்லை. எல்லா மக்களும் நாமும் இந்திய அரசே ஈழத்தமிழர்களை காப்பாற்று என்று மட்டுமே குரல் கொடுத்தோம். அப்போதுதான் மறைந்த கவிஞர் இன்கிலாப் எழுதினார், அட்டைகள் ஒருபோதும் இரத்த தானம் செய்யாது. இந்தியா என்கின்ற அட்டை இரத்த தானம் செய்யாது, நமது இரத்தத்தை உறிஞ்சுமே தவிர அது இரத்த தானம் செய்யாது, அது இடத்திலே நீங்கள் கெஞ்ச வேண்டாம் என்று அன்றைக்கு எழுதினார்கள். அதைத் தொடர்ந்து நாம் படிப்பனைகளை பெற்றோம். அழுதழுது பெற்றாலும் தன் பிள்ளையை தான் தான் பெற வேண்டும் என்று கிராமத்திலே சொல்லுவார்களே, அதை இன்றைக்கு ஈழத்தமிழர்கள் புரிகின்ற நிலை வந்துவிட்டது. அவர்கள் குழந்தையை அவர்கள்தான் பெற வேண்டும், அது புரிதல் வந்துவிட்டது. என்று சொன்னால், 1972-73 ஈழத்தின் தந்தை செல்வா அவர்கள் இதே சென்னையிலே பெரியார் தடையிலே தந்தை பெரியாரை சந்திக்க வருகின்றார்கள்.
தன்னுடைய தங்களுடைய விடுதலை போராட்டத்தை சொல்லி ஆதரவு கேட்கின்றார்கள். அப்போது பெரியார் சொல்லுகிறார், நானே ஒரு அடிமை, இன்னொரு அடிமைக்கு நான் என்ன செய்ய முடியும் என்பதை. இன்றைக்கும் அதே நிலைதான். ஈழத்திலே இலங்கையிலே மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி, ஒட்டுமொத்த மக்களும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே இருந்து பிழைக்க முடியாது என்று சில குடும்பங்கள் தமிழ்நாட்டுக்கு வருகின்றார்கள். இப்போதும் பத்திரிகையிலே கள்ளத்தோணி என்றது, இந்த கள்ளத்தோணியை விடமாட்டார்களா நம் ஊடகம்? எல்லா தோணியும் தோணிதான், ஆனால் அது கள்ளத்தோணி. மதிப்புக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் ஈழத்துக்கு தலைவர் பெருமாறினால் அழைத்து செல்லப்பட்ட போதும் அவர் மீதும் ஒரு கள்ளத்தோணிகளை, எங்களையும் ஐயா நெடுமாறன் எல்லோருமே அப்படித்தான் போனோம், கள்ளத்தோணிகளை சென்றவர்கள் என்று. இல்லை, விடுதலை புலிகள் இயக்கிய தோணிதான் நல்ல தோணி. அன்றைக்கு அந்த தோணிகளை வெல்லுவதற்கு யாரும் இல்லை. ஆனால் இன்றைக்கும் அந்த நெருக்கடியிலே வாழ முடியாமல் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய சில குடும்பங்களை இன்றைக்கும் சிறையில் அடைக்கச் சொல்லி மத்திய அரசு உத்தரவிடுகின்றது. அவர்களுக்கு நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து பொருள் அனுப்புகிறோம், அவர்களுக்கு வாழ்வுக்கு உணவு தருகின்றோம், எங்களை அனுப்புவதற்கு நம் இடத்திலே அனுப்புவதற்கு தமிழ்நாட்டிலிருந்து கொடுப்பதற்கு உள்ளங்கள் இருக்கின்றது, பொருள் இருக்கின்றது. ஆனால் அதை அனுப்புவதற்கு மத்திய அரசிலே தமிழ் நாமெல்லாம் தேர்ந்தெடுத்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கெஞ்ச வேண்டி இருக்கின்றது, எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார். பக்கத்திலே 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய வல்வெட்டித்துறைக்கு யாழ்ப்பாணத்துக்கு உணவு தர முடியவில்லை இங்கிருந்து கொண்டு நாம். ஆனால் அதைத்தான் தந்தை பெரியார் அன்றே சொன்னார், நான் ஒரு அடிமை, இன்னொரு அடிமைக்கு என்ன செய்ய முடியும்? அடிமையாக இருக்கின்ற காரணத்தால் தான் பக்கத்தில் இருக்கின்ற தொப்புள் கொடி உறவுக்கு பங்களாதேசுக்கு இதே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு இந்திரா காந்தி போர், பாகிஸ்தான் போர் நடக்கின்ற போது இந்தியாவிலேயே அதிகமான தொகையை தமிழ்நாட்டிலிருந்து பெற்றுக் கொடுத்தார்கள் அந்த போருக்கு. ஆனால் நம் தமிழர்களை காப்பாற்றுவதற்கு நம்மால் உணவு தர முடியவில்லை, அனுப்ப முடியவில்லை, அதற்கு அனுமதி இல்லை. ஈழத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களும் என்ன நினைக்கின்றார்கள், நினைத்தார்கள் என்று சொன்னால், ஏதோ இந்து இந்து என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி வந்தால் நாமும் இந்து, அவர்கள் காப்பாற்றுவார்கள், ஏனால் சிங்களவன் பௌத்தன், அவனால் இந்துக்கள் கொல்லப்படுகின்றார்கள், ஆகவே நம்மை காப்பாற்றுவார்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். இப்போதும் அவர்கள் பல நாடுகளுக்கு செல்கின்ற போது கற்பனையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், இவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று. நிச்சயமாக இல்லை தோழர்களே, காஷ்மீர் பைல்ஸ் அதற்கு உதவுவார்கள். காரணம், பண்டிட்டுகள் அவருடைய இனம், பண்டிட்டுகள் அவருடைய இனம், அகரகார்த்தி இனம், ஆகவே அதற்கு அனுமதி கொடுப்பார்கள். ஆனால் அதே ஈழத்தமிழர்களுக்காக நமது இயக்குனர் தங்கராஸ் அவர்கள், புகழேந்தி தங்கராஸ் அவர்கள் திரைப்படம் எடுத்தால் தடுப்பார்கள். அதே அந்த பண்டிட்டுகள் குழந்தைகள் செத்ததில்லை, காஷ்மீர் பண்டிட்டுகளிலே அத்தனை சாவுகள் நடந்ததில்லை. ஆனால் ஈழத்திலே எல்லோருக்கும் தெரியும், உணர்ந்தவர்கள் தான் வந்திருக்கின்றோம், பார்த்தவர்கள் தான் வந்திருக்கின்றோம். ஆனால் நமக்கு திரைப்படத்துக்கு கூட இங்கே அனுமதி இல்லை, தர மறுக்கின்றார்கள். உக்ரைன் தாக்கப்படுகின்ற போது உடனே இங்கிருந்து நாம் எந்த நாட்டிலும் யார் மீதும் போர் நடத்தக்கூடாது என்பதுதான் நம் எல்லோருடைய உணர்வு. தந்தை பெரியாரும் அதே தான் சொன்னார்கள், எந்த ஒரு பெரிய நாடும் ஒரு சின்ன நாட்டை நசுக்குமானால் நாங்கள் சின்ன நாட்டின் பக்கம் நிற்போம் என்று ஐயா சொன்னார். ஆனால் இன்றைக்கு அந்த உக்ரைனுக்காக ஐநாவிலே ரஷ்யாவை கூட அங்கே இருந்து நீக்குகிறார்கள், ரஷ்யாவை கூட அந்த உறுப்பினர்கள் இருந்து நீக்குகின்றார்கள். ஒரு மாதம் கூட அந்த போர் இன்னும் நடந்து ஒரு மாதம் தான் நடக்கின்றது. சில 100 பேர் தான், நான் ஏதோ மகிழ்ச்சியிலோ குறுகியோ சொல்லவில்லை, ஒப்பிட்டு சொல்கிறேன், சில 100 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், 100 குழந்தைகள் தான் இறந்ததாக செய்திகள் வருகின்றது. அதற்கே உலக நாடுகள் ஐநாவிலே கூடுகிறார்கள், ரஷ்யாவை கூட நீக்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள், மனித உரிமை மீறல் என்று. ஆனால் நமக்கு
30 ஆண்டு காலம் ஈழத்திலே கொல்லப்பட்டார்களே, 30 ஆண்டு காலம் இறந்த புலிகள் மட்டுமே 30,000 மேல், மக்கள் லட்சக்கணக்கிலே. ஆனால் நமக்கு அங்கே ஐநாவிலே தீர்வு கிடைத்ததா? ஐநாவிலே அந்த ராஜபக்சே குடும்பத்துக்கு தண்டனை கொடுத்தார்களா? இல்லையே. சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கும் நாம் அதனால்தான் கிராமத்து பழமொழியிலே அழுதழுது பெற்றாலும் தன் பிள்ளையை தான் தான் பெற வேண்டும் என்ற நிலைக்கு ஈழத்தமிழர்கள் வந்தாக வேண்டும். காரணம், பெருமதிப்புரிய தோழர்களே, நமக்கெல்லாம் அக்கறை இல்லை என்பதல்ல, நாமே ஒரு அடிமைகளாக இருக்கின்றோம். உணவு கூட தர முடியாத நிலையிலே, அனுப்ப முடியாத நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றோமே, எண்ணி பார்க்க வேண்டும். அந்த வகையிலே பெருமதிப்புக்குரிய தோழர்களே, இப்போது அவர்கள் நினைத்தார்கள் இந்து இந்து என்று சொல்லக்கூடியவர்கள் ஆண்டால் நாமும் இந்துக்கள் தானே, நம்மை காப்பாற்றுவார்கள் என்று. ஆனால் இப்போது வரவேற்புரையாற்றி அவர் சொன்னாரே, எப்படி உங்களுக்கு சிங்கள மொழி உங்கள் நெஞ்சிலே பச்சை குத்தப்பட்டது, அதிலிருந்து தான் அந்த போர் தொடங்கியது. ஸ்ரீ என்ற எழுத்தை தமிழர்கள் நெஞ்சிலே குத்தினார்கள், அங்கே தமிழர்களுடைய கல்வியை வடிகட்டினார்கள், தமிழர்கள் சிறப்பான கல்வி பெறுவதை தடுப்பதற்கு வடிகட்டினார்கள். அதேதானே தமிழ்நாட்டில் இப்போது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது, அதேதானே எங்களுக்கும் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஈழத் தமிழர்களுக்கும் நாங்கள் சொல்லுகிறோம், தமிழ்நாட்டும் உங்கள் நலன் எங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதுபோல தமிழ்நாட்டின் நலனும் எங்களுக்கு முக்கியம். தமிழ்நாட்டுக்காகவும் நாங்கள் ஏனென்று சொன்னால், நாங்கள் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு எப்படி சிங்கள மொழிக்காக நீங்கள் ஒரு போரையே, ஒரு விடுதலை போரையே தொடங்கினீர்களோ அதுபோல நாங்கள் இங்கே தமிழ் மொழியையும் காப்பாற்ற வேண்டிய, இந்தி எதிர்த்து நிற்க வேண்டிய நிலையிலும் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாம் நிச்சய தமிழர்கள், ஈழத்தமிழர்களும் தமிழ்நாட்டு தமிழர்களும் நாம் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் அடிமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய விடுதலைக்காக நிச்சயம் இந்த ஆண்டு கணக்கில் அல்ல, நாளை விடியும், நாளை மறுநாள் விடியும் என்று தேதி சொல்ல முடியாது. அந்த ஈழத் தமிழர்களுக்கு நிச்சயம் அது அந்த உணர்வோ அந்த கோரிக்கையோ மடிந்து போகவில்லை, அது அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் இப்போது மிகப்பெரிய நெருக்கடி அங்கே வந்து, பொருளாதார நெருக்கடி வந்து, அந்த நெருக்கடியை நாம் அந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக போராடி கொண்டிருப்பதையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனாலும் நமக்கு எப்படி உக்ரைன் அவ்வளவு பெரிய கொடூரமாக போர் நடக்கின்ற போது கூட எல்லா நாடு மக்களும் எல்லோருமே ஓ என்று அதை கதறி அழுது பரிதாபப்படுகின்ற போது கூட நம்மால் அந்த அளவுக்கு அழுக முடியாத காரணம், அதை விட மிகப்பெரிய இழவு நமது வீட்டில் விழுந்திருந்தது, நம் ஈழத்திலே விழுந்திருந்தது. நமக்காக அழுவதற்கு அன்றைக்கு யாரும் வரவில்லை. அதைவிட கொடுமை இதே உக்ரைனுடைய விமானங்கள் அங்கே தமிழர்களை அழிப்பதற்கு சிங்களவர்களால் வாடகைக்கு கொண்டு செல்லப்பட்டு இந்த உக்ரைன் விமானங்கள் தமிழர்களை கொன்று குவிப்பதற்கு உதவியது, ஆதரித்தது. ரஷ்யாவும் ஆதரித்தது, இந்தியாவும் ஆதரித்தது, எல்லோரும் ஆதரித்தார்கள். நமக்கு இங்கே பாடகர் பாடினாரே, சுற்றிலும் நெருப்பு அதிலே சில குஞ்சிகள், நெருப்புக்கு இடையிலே குஞ்சிகள் என்பது போல தமிழர்களாகிய நாம் இங்கே இந்தியாவிலும் சரி ஈழத்திலும் சரி அந்த நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக மனம் தளரவோ அல்லது முடியாது என்கின்ற வார்த்தையோ நம் இடத்துல இல்லை. இது இந்த நிலையை புரிந்து கொண்டு நாம் கற்ற பாடங்களை தெரிந்து கொண்டு அடுத்து அடுத்து நாம் தொடர்ந்து போராடுவோம், வெற்றி பெறுவோம். இந்த மாநாடு பல நல்ல தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கின்றது, அந்த தீர்மானங்கள் நாம் போராடி நிறைவேற்ற செய்வோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். காலத்தின் தேவை கருதி காவியை வீழ்த்து வரும் 3 நூல்கள், பேராசிரியர் சுப வீரபாண்டியன் மற்றும் வழக்கறிஞர் அருள்மொழி ஆகியோரின் குரலும் கீதையும், பெரியார் சரவணனின் திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம் மற்றும் கருப்பும் நீலமும் ₹320 மதிப்பிலான 3 நூல்கள் ₹250 மட்டும். இச்சலுகை ஜனவரி 20 வரை. முன்பதிவு செய்ய திரையில் தெரியும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள்.